ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது. பாருங்கள், இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறான். முதல் அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார், எப்படிப்பட்ட நன்மையை நமக்கு அருள்கிறார் என்பதை அதை ருசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அவருக்குள்ளிருந்து அவருக்குள்ளே வாழ்ந்து நாம் பார்த்து அதற்கு பிறகுதான் நாம் சொல்ல வேண்டும். இங்கே அப்படித்தான் சங்கீதக்காரன் அனுபவித்து சொல்லுகிறான். நாம் அனுபவிக்காமல், கர்த்தருடைய நன்மையை புசிக்காமல், கர்த்தருடைய அற்புதங்களை அனுபவிக்காமல் நாம் சொல்ல முடியாது. இங்கே பாருங்க, அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்க வேண்டுமா? பிரியமானவர்களே, இவ்வளவு நாட்களாய் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் அவருடைய அற்புதங்களை நாம் அனுபவித்திருக்கிறோமோ? இதுவரைக்கும் அனுபவிக்கவில்லை என்றால், தேவனை நன்றாய் அறிந்து கொண்டு, நன்றாய் புரிந்து கொண்டு, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி புரிந்து கொண்டு, ஆமென், அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பதற்கு காட்டு அத்திமரத்தின் மேலே ஏறினான் சகேயு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நன்மை செய்கிறவர் என்று தான் அறிந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்னுடைய வஸ்திரத்தை தொட ஓடினாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆமென் நாம் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோம்? பத்திமேய குருடன் அழைத்தானே, அவர் நன்மை செய்கிறவர் என்று குஷ்டரோகி கேட்டார்களே, ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவரை நம்புவோம், அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். கர்த்தர் நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ.